ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நேற்று போட்ட வீடியோவில் வந்துட்டு எப்படி ஃபியூரோ காயின் வந்து ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது நான் சொல்லியிருப்பேன் ஃபியூரோ வந்து எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும். வீடியோன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறேன்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஃபியூரோ காயின் எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு புது வியூ நான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிறதுனா அந்த ஒரு குட்டி பில் பண்ணி சேர்த்து தட்டி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா fiora.top ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ரெஜிஸ்டர்ன்ற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர்ன்றது கொடுத்துருங்க. ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள், அண்ட் பாஸ்வேர்டு அகெயின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கேப்சா வெரிஃபை பண்ணோடனே சைனப்புன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்துட்டு இமெயில் வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ணோம் அவசியம் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன். ஸோ இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபியூரோ அக்கௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ ஏர்ன் பண்ணிட்டு என்னோட ஃபௌசெட்பேக்கு வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட ஃபௌசெட்பேயில் அக்கௌண்ட் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி காலையில் நான் எடுத்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூரோ 0.2475 வந்துட்டு நான் இன்றைக்கி காலையில் வந்து ஏர்ன் பண்ணேன். ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அவங்க லைவாக வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுறேன். கரண்ட் பேலன்ஸ், டெபாசிட் பேலன்ஸ், ஹேவ் எனர்ஜி ரெஃபரல்னு கொடுத்துருப்பான். ஸோ கீழே அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டாஸ்க் இருக்கும், ஷார்ட் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பான். இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைவ் ப்ரைஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கதான எல்லா காயின்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃபே டோக்கன் மட்டும் தான் நான் இந்த வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து டேஷ் காயின், டாஜ் காயின், டிஆர்எக்ஸ் காயின், எல்டிசி, பிசிஹெச் காயின் சொன்னாலும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு டெபாசிட் பேலன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதை வந்து யாரும் செலக்ட் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மினிமம் 1500 காயின் இருந்தால் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் மெத்தட்ன்றது கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூரோ, டேஷ் காயின், டாஜ் காயின், ட்ரான் காயின், எல்டிசி, பிசிஹெச் காயின் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபியூரோ காயின் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 1000 காயின் வந்தால் நம்ம வந்து விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே 3 dot line வந்து கொடுத்துருப்போம், அதாவது டாப் கார்னர் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 3 dot line வந்து நீங்கள் எப்போ கிளிக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம், அதாவது அன்லிமிட்டட் ஃபௌசட், ஆட்டோ ஃபௌசட், பிடிசி, ஷார்ட் லிங்க்ஸ், டாஸ்க்ஸ், லாட்ரி, அச்சீவ்மெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பான். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ எப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அன்லிமிட்டட் ஃபௌசட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்லிமிட்டட் ஃபௌசட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டைமிங்கே இல்லை, நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் 50-50 காயின்ஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பான். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள், அதாவது ஜஸ்ட் லைக் டேட்டா. இப்போ வந்து ஹஸ் பப்பீஸ்ன்னு என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கலெக்ட் யுவர் ரிவார்டுன்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரஸ் ஆகி குட் ஜாப் அப்படின்ட்டு 50 coin வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின் அப்படின்னு கொடுத்து பைன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணிக்கலாம். பம்ப்கின் பை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கலெக்டிவ் ஒரு ரிவார்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் காயின்ஸ் வந்து அடங்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 coin வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபௌசட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிடுறேன். அந்த 3 dot line என்ன கிளிக் பண்ணி பிடிசி அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 22 ads வந்து இருக்குன்றாங்க. ஸோ இந்த 22 ads வந்து நீங்கள் 375 coin வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கோன்றது கொடுக்கணும், எவ்வளோ நேரம் 15 seconds. ரிவார்டு பார்த்தீங்கன்னா 40 coin வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஜஸ்ட்டு கோன்றது கொடுங்க. ஸோ கோன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு இது மாதிரி ரீடைரக்ட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேக்குள்ளே டைமிங் வந்து ஓடிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைமிங் முடிகிற முடிக்கே வந்து நீங்கள் உள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்ஸ் வந்து இன்வாலிட் ஆகிரும், உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 seconds வந்துருச்சு. இப்போ என்னை வந்து கேப்சா வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டு வெரிஃபைன்றது கொடுத்துட்றேன். ஸோ வெரிஃபை கொடுத்தனே இதுமே அகெயின் ஒரு பம்ப், அதாவது அது இது எப்படி சொல்லணும் தெரியல, ஒரு பேக் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 coins வந்து ஆட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிசியில் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இதை கிளிக் பண்ணிட்டு
ஷார்ட்லிங்ஸ் போங்க. ஸோ ஷார்ட்லிங்ஸ் போனீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஷார்ட்லிங்ஸில் எவ்வளோ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு. ஸோ ஷார்ட்லிங்ஸில் பார்த்தீங்கன்னா 46 ஆட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3491 காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் எனர்ஜி, அதாவது நான் ஆட்டோ ஃபோசெட்டுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ 46 ஆட்ஸுக்கு உங்களுக்கு 2300 எனர்ஜி வந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1x1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்கான். ஸோ கோன்றது கொடுத்துருவோம். கோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நான் பார்த்தீங்கன்னா ப்ரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ப்ரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்துட்டு ஆட்ஸ் வந்து ஆட் பிளாக்கரை வந்து டிசபிள் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து க்ரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ கேப்சா வந்து நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிக்கலாம். கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் வந்து இந்த செகண்ட்ஸ் முடிகிற முடிக்க வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் இல்லைனா கண்டினியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெட் லிங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 85 காயின்ஸ் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருச்சு. அண்ட் இதுக்கு எவ்வளோ எனர்ஜி கிடச்சிருக்குன்னு தெரில. ஸோ இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபோசட்டில் ஏர்ன் பண்ணி காமிச்சிட்டேன், பிடிசியில் ஏர்ன் பண்ணி காமிச்சிட்டேன், ஷார்ட் லிங்க்ஸில் வந்து ஏர்ன் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ ஆட்டோ ஃபோசட் வந்து போயிடுவோம். ஸோ நான் பிடிசியும் ஷார்ட் லிங்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து கிடச்சிச்சு. அந்த எனர்ஜினால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்களேன் 2 நிமிஷத்துக்கு 250 காயின் வந்து கிடைக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுனா ஒரு பெரிய பெனிஃபிட். அண்ட் அதுக்கடுத்து இந்த 3 டாட்டில் எனக்கு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டாஸ்க் லாட்ரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து யாரும் கம்ப்ளீட் பண்ணுங்க ரொம்ப ரிஸ்க்கு. அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி வந்து நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதை ஏர்ன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எப்படிரா இதில் வந்து விட்ரா பண்ணுறதுன்னு கேட்பீங்க, அதையும் லைவாக சொல்லி காட்டுறேன். இந்த 3 டாட்டில் எனக்கு கிளிக் பண்ணி டேஷ்போர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஷ்போர்டை செலக்ட் பண்ணுன்னு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெத்தட் கேட்பாங்க. இல்லை ஃபேரோ காயின் வேணுமா, எந்த காயின் வேணும்ன்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபௌசட்பேயில் வந்து ஃபேரோ காயினை வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேரோ காயினை செலக்ட் பண்ணுறதுனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோனா மினிமம் 1500 காயின் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபௌசட்பேயில் நீங்கள் ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடியை இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அதை என்டர் பண்ணிட்டு விட்ரான்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி இன்னும் பல வீடியோஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.